வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தோழி மைனா. இன்னைக்கு ஒரு மாறுபட்ட தலைப்போட தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். முதல் காதல். வாழ்க்கையில யாருமே மறக்க முடியாத பரிசு முதல் காதல். நினைவுபடுத்தி கொண்டே தான் இருக்கும். இது கண்டிப்பா என்னோட சொந்த கதை இல்லை நண்பர்களே, ஒரு புத்தகத்துல தான் படித்தேன். இதுல ஒரு இளைஞன் தன் காதலியை பத்தி உருக்கமா கூறியிருந்தாரு. எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. காதலன் தன் காதலிக்கு எழுதுறாரு. என்னவள் என்னுள் வாழ்பவள், எனக்காய் வாழ்பவள், முதல் சிரிப்பில் என் முகத்திரையை கிழித்தவள், ஒப்பனை எல்லா அலங்கார பெண்ணவள், முருங்கை மேனியும் மாந்தளிர் நிறமும் இருந்தும் இல்லாத உன் முகப்பருக்களும், பார்ப்பவர்களை களவாடும் உன் காந்த கண்களும், கொங்கு நாட்டிற்கே அழகு சேர்க்கும் கொஞ்சம் தமிழான உன் பேச்சும், அனைவரையும் கண்டு ஆதர வைக்கும் உன் குணம், இத்தனை அழகையும் பார்த்து யார்தான் உன்னை விரும்ப மாட்டார்கள், நான் மட்டும் என்ன விதிவிலக்கா. அறியாத வயசுல உன்மேல் ஏற்பட்ட அதிர்வலைகள், உன்னை பார்த்தனாலே உறவாயினேன், உறவு என தெரிஞ்சும் உயிராயினேன், ஒரு மணி நேரத்துல ஓராயிரம் கதை பேசின. உயரத்துல நம்ம இருவருக்கும் வேறுபாடு இருந்தாலும் உள்ளத்துல வேறுபாடு இருந்ததில்லை. என்னை விட என்னை நன்றாக புரிந்தவள், என்றுமே என்னை விட்டு கொடுக்காத என் செல்ல குறும்புக்காரி. கனவு காண தொடங்கும் முன்பே தேவதை, நீ கண்ட கனவை மெய்யாக்கிட நான் கண்ட கனவை பொய்யாக்கினேன். அறியாத வயசுல உதித்த உறவை, அரியதொரு பொக்கிஷத்தை, என்னோட மனசோட போராடி அறிவு சார்ந்த சிந்தனை முடிவால தொலைச்சேன். தொலைபேசி இல்லாத காலத்துல தேட துடித்தது என் மனம், எட்டி பிடிக்க முடிந்தும் எட்டா உயரத்தில் நிற்கும் காணல் நீர் போல வாழ்க்கை மாறியது. காலங்கள் ஓடின, கல்லூரி படிப்பை துவங்கினேன். அவள் போன்ற சிறுமுக தோற்றத்தை கொண்ட பெண்களை கண்டு வேதனை அதிகமானது. எதை இழந்தேன் உன் அன்பை பெறுவதற்கு, எதை பெற்றேன் உன்னை இழப்பதற்கு என்று பிரிவின் இறுவிதி வரை புரியவும் இல்லை, கண்டறியவும் இல்லை. என் வாழ்க்கை புத்தகத்துல பெண் என்ற அத்தியாயத்துல இன்னொரு பெண்ணுக்கு இடமில்லை. நீ நிரப்பி சென்ற பக்கங்களை படிக்கவும், நீ விட்டு சென்ற பக்கங்களை நிரப்பவும் இன்னொரு பெண்ணுக்கு இடமில்லை. கால நேரங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. 5 ஆண்டுகள் கல்லூரி படிப்பை முடித்து முதுகலை பட்டம் வாங்கினேன். இதை காண நான் விரும்பிய ரெண்டு பேருமே இல்லை. என் தந்தையும் உயிருடன் இல்லை, நீ இருந்தும் இல்லை. தனியார் கம்பெனியில் சேர்ந்த எனக்கு வயது 23, ஆனால் நீயோ 345 நாட்களும் 8880 மணி நேரமும் 496800 நிமிடங்களுக்கு முன்பு பிறந்தவளாயிச்சே. செவி வழியே அறிஞ்சேன் உன் திருமண செய்தியை. குருதி பெருக்கெடுத்தது கண்ணீராக, கட்டுப்படுத்தி புன்னகைத்தேன் நல்வாழ்வை கண்டு. உன் பிரிவு சில வருடங்களுக்கு முற்றுப்புள்ளியாக இருந்தது. உன் நினைவுகள் என் வாழ்வின் முற்றுப்புள்ளியாக இருக்கும். என்னவளே, உன் மனநலை எதிர்கொண்டு மன உறுதியோடு காத்திருக்கிறேன். உன் மனம் முறிந்து உன்னோடு வாழ அல்ல, மனம் மாறி உன்னை வாழ்த்த. ஒரு பெண்ணாக கடந்த காலத்தை பரிசலித்தாய், திருமணத்திற்கு ஆகச்சிறந்த காதலனாய் நம் பிரிவால் ஏற்படும் நல்ல எதிர்காலத்தை உனக்கு பரிசளிக்கிறேன். அதேனோ நண்பர்களே, முதல் காதல் வரும்போது நம்மக்கிட்ட எந்த தகுதியும் இருப்பதில்லை. எல்லா தகுதியும் இருக்கும்போது முதல் காதல் திரும்பி வருவதில்லை. நன்றி.